ஸ்வரஷீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த கோடையில் எங்கேயாவது ஒரு அருவி குளியல் போடணும்னு நினச்சிங்கன்னா அது தெற்க பாபநாசம் பக்கத்தில் உள்ள அகஸ்தியர் அருவிக்கு தான் போயாகணும். பாபநாசம் சிவன் கோயிலில் இந்த வருஷம் வந்து குடமுழுக்கு போல் இருக்குது. அதனால் திருவிழா ஏற்பாடுகள்லாம் ஜம் நடந்துருக்கனால தெருவோர கடைகள் நிறையா வந்துடுச்சு. அங்கே நின்று ஒரு அந்த என்னது அந்த எலுமிச்சம்பழ ஜூஸு எப்போயும் சாப்பிட்றதுக்குள்ள சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுதான் அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போகக்கூடிய நுழைவு பகுதி. இங்கே மூணு செக்கிங் இருக்குது. முதல்ல ஒரு செக்கிங், ரெண்டாவது டிக்கெட் எடுக்கிற இடம், மூணாவது டிக்கெட் செக் பண்ணுற இடம். இங்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். ரோடு கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும், அவ்வளவு நல்லாவும் இல்லை. ரோடு இந்த இடம் மட்டும்தான் நல்லா இருக்குது, போக போக சரியில்லை. வர்றவங்க போகிறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வழி விட்டு போனால் நல்லது. இதுக்கப்புறம் ரோடு கடமுடான்னு தான் இருக்கும். இது டிக்கெட் செக்கிங், அதாவது மூணாவது கட்டம். முதல்ல பார்த்த இடத்துல வெறும் செக்கிங், ரெண்டாவது டிக்கெட் எடுக்கிற இடம், மூணாவது ஃபைனல் செக்கிங், அப்படி வச்சுருக்காங்க. இதை முடிச்சுட்டு இந்த பாதை வழியே போகணும். பாதை அத்தனை நல்லா இல்லை. முன்னமே வந்தவங்க குளிச்சுட்டு திரும்பி போயிட்டுருக்காங்க. வழி எங்கும் இந்த சிங்கவால் குரங்குகளாக இது இருக்குது. இந்த மரத்து மேலே இருக்கிறது பூராமே ஆய் போட்டுக்கிட்டே இருக்குது, அதனால் அதுக்கு அடியில் போயிடாதீங்க. நாம் இப்போ அகஸ்தியர் ஃபால்ஸை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்படி குறுகலான ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்தை கடந்து போகும்போது அதில் இருக்க நீர்நிலைகள் இப்படி மீன்கள்லாம் பார்த்து ரசிக்கலாம். அப்படியே போயிட்டு இருக்கோம். என்னடா கட்டை போய் சுமக்கிறேன்னு பார்க்காதீங்க, அதுக்குள்ளே தான் நம்ம மாற்ற வேண்டிய துணியெல்லாம் இருக்குது. இந்த துணியில் கொண்டு போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அப்படியே மாற்றிட்டு ஈர துணிகளை அதிலேயே வச்சு கொண்டு வந்துடலாம். அதுக்காக தான் இதுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் படவே கூடாது. அருவி சத்தம் கேட்குதா? இந்த அருவியில் வருஷம் முழுவதும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, காரையார்னு மேலே ஒரு டேம் இருக்குது, அந்த டேமில் இருந்து தான் இந்த தண்ணி வருது. மின்சார தயாரிப்புக்கு அப்படிங்கிறதுனால வருஷம் முழுவதும் இந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு லாபம் தான் இந்த பகுதி மக்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி. இது என்னென்னா, திருநெல்வேலியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பாபநாசம்ங்கிற அந்த ஊர். அது பக்கத்தில் தான் இந்த அருவி இருக்குது. சூப்பரான ஒரு அருவி பார்த்துங்க. கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும் போனீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல யாராவது ஒரு ஆள் போய் குளிச்சுட்டு வர வேண்டியது, ரெண்டாவது ஒருத்தர் போக வேண்டியது. அது வரைக்கும் இந்த உடமைகளை பார்த்துக்கிற வேண்டியதுதான். இப்போ நான் முதல்ல போயிட்டேன். இந்த அருவிக்கு நாங்கள் ஏற்கனவே போயிருக்கோம். இப்போ என்ன ஒரு லாபம்னா, அந்த பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாங்கிறது அந்த சுவரை வந்து நல்லா உயர்த்தி கட்டியிருக்காங்க. பெண்கள் அந்த பக்கம் குளிக்கிறது பாதுகாப்பாக இருக்கும். அருவியை ஸ்லோ மோஷனில் காட்டலைன்னா நல்லா இருக்காதுல்ல? பார்த்து ரசிங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்லோ மோஷனில். குற்றால சீசனில் தள்ளுமுள்ளு நடக்கும்ல, அதுபோலையெல்லாம் இங்கே இல்லை. கொஞ்சம் நிதானமாகவே குளிக்கலாம். குழந்தைங்க செம்மையாக ஆட்டம் போட்டாங்க. நான் ஃபஸ்ட் ரவுண்டு குளிச்சுட்டு வர்றேன். ஒரு சின்ன சங்கடம் இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் காலையில் வந்தவங்க போகவே இல்லையா, உள்ளேயே கிடக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வன ஊழியர்கள் சொன்னாங்க. அதை நாம் எப்படி தடுக்கிறது? அவங்க டிக்கெட் எடுத்து தான் வந்து குளிக்கிறாங்க. அனுமதிக்கப்பட்ட நேரம் வரைக்கும் அவங்க குளிக்கலாம் தானே. இது அவங்களாம் முடிவு பண்ணணும், கொஞ்சம் நாம் விட்டு கொடுப்போம் அப்படின்னு. அல்லது அவங்கள ஃப்ரீயாக குளிக்க விட வேண்டியதான், ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டோம். நாமளும் நமக்கு கிடைக்கிற நேரத்தில் குளிச்சுக்கிட வேண்டியதான். நான் செகண்ட் ரவுண்டும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். இனி ஷீலா போக வேண்டியிருக்கு. நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தது.
பெண்களுக்கு உடை மாற்றுறதுக்கு தனியாக இடம்லாம் இருக்குங்க, நல்ல ரூம் இருக்குது, பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதில் ரெண்டு பசங்க சேட்டை ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அந்த பக்கம் மேலே கூடி ஆள் இல்லாத போய் ஏறி போய் அந்த சைடு வந்துட்டானுங்க. அது கொஞ்சம் ஆபத்தான இடம் போல இருக்குது. இப்போ ஒரு லேடி ஊழியர் மட்டும் இங்கேருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு, அவனுங்க கண்டுக்கிறவே இல்லை. இது தப்பு தான். அவனுங்க போகிறத பார்த்து இவங்களும் அங்கே போகிறது எப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் சேர சேர இவங்களுக்கு உற்சாகம் வந்துடுச்சா, அல்லது பக்தி பரவசமாயிட்டாங்களான்னு தெரியாது. எல்லாருமே அவங்க அவங்க இஷ்ட தெய்வங்களை வச்சுட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே சவுண்டு, தண்ணீர் மேலே வந்து அடி அடின்னு அடிக்க அடிக்க இவங்களுக்கு உற்சாகம் பீறிட்டு கூடுதலாக சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, நாமளும் அதை ரசிச்சுக்கிற வேண்டியதுதான். இந்த பக்கம் நிதானமாக கொஞ்சம் பேர் குழந்தைகளுக்கு நீச்சல் செட்டி கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருந்துச்சு. அந்த பக்கம் ஆர்ப்பாட்டமாக இருந்துச்சு, இந்த பக்கம் அமைதியாக இருந்துச்சு. காலால் தண்ணியை உதைக்கிறது நீச்சல் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, பார்த்தீங்களா? இவங்க 4வது ரவுண்டு குளிச்சுட்டு வராங்களாம், சந்தோஷத்தை பார்த்தீங்களா? இந்த மரத்திலிருந்து தண்ணீர் ஒழுகிக்கிட்டே இருந்துச்சுங்க. அதை இவங்க நிறைய ஆச்சரியமாக பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சிலர் வந்து இது வந்து என்ன ஐதீக மரம், சாமி மரம்னு ஏதோ கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொருத்தர் சொன்னார், இல்லைங்க, அருவியிலேருந்து தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த நீர்த்துளிகள் இதில் இந்த இலையில் பட்டு அப்படியே வழியுது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அவர் சயின்ஸ் படித்தவர் போல இருக்குது. அதுக்காக சாமி நம்பிக்கை உள்ளவங்களை நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாதே. எப்போதுமே ஈரமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பார்த்து தான் குழந்தைகளை தூக்கிட்டு போகணும். வலிக்கு எதுவும் விட்டுறக்கூடாது, இப்படி தூக்கிட்டு வர்றதும் தப்பு தான். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், குற்றாலம் போல் எந்த பரபரப்பும் இங்கே கிடையாது, தள்ளு முள்ளு கிடையாது. ஆட்கள் நிதானமாக குளிச்சுட்டு இருந்தாங்க. என்ன ஒன்று, குற்றாலத்தில் இருக்க அந்த அழகு இங்கே இருக்காது. இங்கே இன்னொரு சங்கடம் இருக்குது, அதாவது ஆண் பெண் எல்லாரும் ஒரே வழியில் போய் அங்கே போய் பிரிஞ்சுக்கிறணும். குளிக்கிற இடம் மட்டும்தான் வேறு வேறையாக இருக்கும். ஒருவேளை கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் யாருமே புழங்காத இடத்துல அது நல்லா வழுக்கிக்கிட்டு இருக்கு. அங்கே போய் ஒரு ஜோடி இறங்க போனாங்க. நான் சத்தம் போட்டு மேலே இறங்குன்னு சொன்னேன். பரவாயில்ல, உன் ஜோடியை பாருன்னு சொல்லலை, பெரிய மனுஷன் சொன்னால் கேட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. நல்ல பிள்ளைங்க போல இருக்குது. கோடை வெயிலுக்கு இதமாக சிறப்பான ஒரு குளியலை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பினோம். ஏற்கனவே போக மனசு இல்லாமல் கொஞ்சம் பேர் நின்றுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். போகிற இடம்லாம் கட்ட பைசா அமுக்கிறது தான் எனக்கு வேலை. இதுக்கு முன்னாடி இங்கே நாங்கள் பாப்பாக்களோட வந்திருந்தப்போ இந்த இது மேலே இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அந்த இடம் தான் அது. இப்போ பாப்பா வர முடியலை, கல்லூரி இருக்குது, அதனால் வரலை. இது எங்களோட இடம், எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்கப்பா, சுத்தமாக வச்சுருங்க அப்படின்னு குரங்குகள் சொல்கிறது மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க. அது என்னுடைய கவனத்தை ஈர்த்துச்சு, மற்றவங்களுக்கு எப்படியே தெரியாது. குளிச்சுட்டு போகிற நாங்கள் நிதானமாக போனோம், ஆர்வமாக வந்துக்கிட்டு இருக்காங்க இளந்தாரிய. இங்கே பாருங்கள், ஒரே குஷி அவங்களுக்கு. இந்த ரோடு இருக்குல்ல, இது வழியாக தான் முன்னாடியெல்லாம் வந்து போயிட்டுருப்பாங்க. இப்போ என்னன்னு தெரியல, அந்த ரோடை அடைச்சி போட்டிருக்காங்க. சைடில் படிகள் மாதிரி வச்சு அது வழியே இறங்கி போக வைக்கிறாங்க. என்ன காரணம் தெரியலை. இப்போ இது புதுசாக இருக்குது, ஆர்கானிக் பொருட்கள்லாம் வச்சு விற்கிறாங்க. கடையெல்லாம் இருக்குது, அந்த பக்கம் ஊஞ்சல்லாம் கட்டி விட்டுருக்காங்க ஆடுறதுக்கு.
நாங்கள் பேருக்கு அங்கே போயிட்டோம் இல்லையா, அதனால் மிளகு வாங்கினோம். முன்னாடியெல்லாம் காரு இங்கே வரைக்கும் கொண்டு வரலாம், இது வந்து கார் நிப்பாட்டுற இடம் தான். இப்போ என்னன்னு தெரில, காருகளையெல்லாம் அந்த முன்பக்கமே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி புதுசாக பயன்படுத்துகிறாங்க. இது நல்ல விஷயந்தான் நினைக்கிறேன். இந்த பகுதியில் இந்த சிங்கவால் குரங்குகள் மட்டும்தான் தெரியுது, வேறு குரங்குகள்லாம் இல்லை. ஆனால் இந்த குரங்குகளை இப்படி மனிதர்களோட பழக்கப்படுத்துறது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, அது சரியாக தப்பான்னு தெரியலை. வனவிலங்குகளை அவங்க இஷ்டத்துக்கு வாழ விடணும், ஆனால் அது என்னமோ நம்மகிட்ட சாதாரணமாக வந்து பழகிக்கிடுது, நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் வாங்கி திங்கிது, அப்படியே பழகி போயிடுச்சு. இதில் ஒரு ஆபத்து இருக்குது, குழந்தைகளை எதுவும் கடிச்சு வச்சிச்சுனா என்ன பண்ணுறதுன்னு கூட உங்கள் பேரண்ட்ஸ் நினைக்க மாட்டேறாங்க. அங்கே பாருங்கள், கூடையே தெரிகிற மாதிரி தெரியுது பாருங்கள். வனவிலங்கு தானேங்க, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணும் தானே, அதுவும் குழந்தைகளை தள்ளி வைக்க வேண்டாமா, இப்படி பண்ணுறாங்களே, இது சரியா? ஒரு ஊழியத்தை கேட்டேன், என்னங்க இது அப்படின்னு, அவர் கேஷுவலாக சொல்கிறாரு, ஏங்க யார் சொல்கிறத கேட்குறா, இவங்களுக்கு தான் அறிவு வேணும் அப்படின்னு நல்லா திட்டி விட்டு போகிறாரு. ரொம்ப இறக்கம் உள்ளவங்க போல இருக்குது, நாம் திங்கிறோம் அவங்களுக்கும் கொடுப்போம்னு கொடுத்துட்டு போகிறாங்க. ஷீலா அதெல்லாம் ஒன்றும் செய்யலை, அப்படியே ஒதுங்கியே போயிட்டாங்க. ம், இந்த பகுதியில் தாங்க இப்போ எல்லாம் காரெல்லாம் நிப்பாட்டுறாங்க, உள்ளெல்லாம் போக விடுறதில்ல. மழை பெஞ்சு இந்த பக்கம் நீர் சூழ்ந்துருச்சுன்னா எப்படி விடுவாங்க என்னென்னு ஒன்றும் தெரியல. மழைக்காலங்களில் உள்ளே விடுறாங்களோ இல்லைமோ அதுவும் தெரியல. இப்பகுதி வந்து புலிகள் காப்பகமாக, காப்பகத்துக்கும் சரணாலயத்துக்கும் வித்தியாசம் இருக்கான். தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்க இந்த கோடைக்கு ஒன்று கொடைக்கானல் போகணும் அல்லது இங்கே தான் வர முடியும். கொடைக்கானல் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால எல்லாருமே இங்கே குவிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காரையாறு டேம்லேருந்து மின்சாரம் தயாரிப்பதற்காக கொண்டு வரக்கூடிய அந்த குழாய்களை பாருங்கள், ராட்சத குழாய்கள், அழகான வியூ பார்த்துக்குங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.